வணக்கம். எஃப்னா தமிழ் டிவியின் பிரதான செய்திகள். செப்டம்பர் தாக்குதலில் ரிசார்ட்டும் அவரது சகோதரரும் கைது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதுதீன் மற்றும் அவரின் சகோதரன் ரியாத் பதுதீன் ஆகியோர் குற்றப்புலனவை திணைக்களத்தினால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர். April 21 தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக இருவரும் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் அஜித் ரோகண அறிவித்துள்ளார். April 21 தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல் தாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியமை மற்றும் அவர்களுடன் தொடர்புகளை பேணிய குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னர் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினரன் ரிசாத் பதுதீன் கொழும்பு பௌத்தலோக மாவட்டத்தில் அவரது வீட்டில் வைத்து இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினரின் சகோதரனர் ரியாத் பதுதீன் கொழும்பு வெள்ளவத்தையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேகங்கள் தொடர்பில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. April 21 தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளில் கிடைத்த சாட்சியங்களின் அடிப்படையில் ரியாத் பதுதீன் மற்றும் ரிசாத் பதுதீன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதீப் பொலிஸ்மா அதிபர் அஜித் ரோகண விளக்கம் அளித்தார். ராஜபக்ச அரசர்களின் கொடூர இராணுவ முகாம் ரிசார்ட்டின் கைதுக்கு மனு கணேசன் கண்டனம். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதுதீன் கைது செய்யப்பட்டுள்ளதற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசன் கண்டனம் வெளியிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் கட்சி தலைவர் ரியாத் பதுதீன் இந்த ரமலான் மாதத்தில் அதிகாலை 3 மணிக்கு வீடு புகுந்து மறைவாக வாழும் பாதாள உலக கேடியை இழுத்துச் செல்வதைப் போல் கைது செய்வதன் பின்னுள்ள ஆவேசம் என்ன? ராஜபக்ச அரசின் கொடூர இராணுவ முகம் வெளிப்படுகின்றதா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் மனோ கணேசன். 20 கிலோ கொழுந்து பறித்தால்தான் 1000 ரூபா தொழிலாளர்களுக்கு நெருக்கடி, சங்கங்கள் மௌனம். நாள் 1க்கு 20 கிலோ கொழுந்து பறித்தால்தான் நாட் சம்பளம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தோட்ட நிர்வாகம் அறிவித்த நிலையில் அதற்கு எதிராக தொழிலாளர்கள் போராடி வருகின்றனர். எவ்வித தொழிலையும் சுமையும் அதிகரிக்கப்பட்டால்தான் 1000 ரூபாய் சம்பள உயர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஆனாலும் தற்பொழுது நிர்வாகங்கள் தொழிலாளர்களுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இதற்கு எதிராக பொகவந்தலாவா மற்றும் மஸ்கெலிய பகுதியில் போராட்டம் நடைபெற்று வருகின்றது. சில பகுதிகளில் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நேற்றைய போராட்டங்கள் தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்டிருந்தது. நாட்டில் இன்று மட்டும் 931 பேருக்கு வைரஸ் தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. வைரஸ் தொற்றினால் 18 வயது யுவதி உயிரிழந்திருக்கின்றார். வைரஸ் தொற்றினால் வத்தளை பகுதியைச் சேர்ந்த 18 வயது யுவதி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்திருக்கின்றார். வைரஸினால் ஏற்பட்ட நிமோனியா மற்றும் இருதய நோயினால் அவர் உயிரிழந்திருப்பதாக வைத்தியசாலை தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. கொழும்பு, கம்பகா மற்றும் குருணாகல் ஆகிய மாவட்டங்கள் வைரஸ் தொற்று அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதனை சங்கம் அறிவித்துள்ளது. நாட்டில் வைரஸ் தொற்று அதிகரித்துள்ளமையினால் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட தொற்று நோயின் நிபுணர் சுதந்திர சமரவீர பொது மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை மீதும் சவுதி அரேபியா பயணத்தடை விதித்துள்ளது. இலங்கை உட்பட மேலும் சில நாடுகளுக்கு சவுதி அரேபியா பயணத்தடை விதித்துள்ளது. அதன்படி இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து சவுதி அரேபியா செல்வதற்கு இவ்வாறு பயணத்தடை விதித்துள்ளதாக சவுதி அரேபியா விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. இதேவேளை ஏனைய நாடுகளுக்கு பயணித்துள்ள சவுதி அரேபியா பிரஜைகள் மீண்டும் நாடு திரும்புவதற்கு 72 மணித்தியகால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே வைரஸின் 3வது அலை எச்சரிக்கை காரணமாக கனடா, ஓமான், பிரித்தானியா ஆகிய நாடுகள் ஆசிய நாடுகள் சிலவற்றுக்கும் பயணத்தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாள் 1க்கு 1000 வைரஸ் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டாலும் சிகிச்சை அளிக்க முடியும் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியராட்சி அறிவித்துள்ளார். இலங்கையில் நாள் 1க்கு 1000 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டாலும் சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்த உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியராட்சி அறிவித்துள்ளார். ரிசாத் பதுதீன் சட்டவிரோதமாக கைது செய்துள்ளது கண்டனத்துக்குரியது.
முன்னாள் அமைச்சர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ரிசாட் பதுதீன் அவர்கள் சிஐடியினரால் சட்டவிரோதமான முறையில் கைது செய்யப்பட்டுள்ளமை கண்டனத்துக்குரியதாகும். சபாநாயகருக்கு அறிவிக்கப்படாமல் நீதிமன்ற பிடியான எதுவும் இல்லாமல் இவ்வாறு தான் தோன்றித்தனமாக நாட்டின் பொறுப்பு வாய்ந்த பாதுகாப்புத்துறை நடந்து கொள்வது இந்த துறைகள் தேசிய நிலையில் அக்கறையின்றி ஆட்சியாளரின் விருப்பு வெறுப்புகளுக்கு இசைவாக இயங்கும் இயந்திரமாக மாறியிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஃப்ரோ அறிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் இன்றைய கைது தொடர்பில் இவ்வாறு தனது அறிக்கையில் கூறுகின்றார். 2015 முன்னைய ராஜபக்ச அரசாங்க ஆட்சியில் இரண்டாம் கட்டம் வைரஸை விட மிக மோசமாக கூற தாண்டவம் ஆடுவதை இறுதி உறுதிப்படுத்துவதாகவும் கூறியிருக்கின்றார். அதேபோன்று கைது செய்துவிட்டு காரணம் தேடுகின்ற நீதிதான் இது. 69 லட்சம் மக்களது எதிர்பார்ப்பை என்பது போல் அரசாங்கம் நடந்து கொள்வதை நிறுத்த வேண்டும். தமது ஆதரவாளர்கள் என்பதற்காக குற்றவாளிகளை விடுதலை செய்துவிட்டு தமக்கு வேண்டாதவர்களை கைது செய்த பின் காரணத்தை தேடுகின்ற கீழிக்கூத்தை அரசாங்கம் நிறுத்த வேண்டும். எதிர்பலைகளை மறைத்து மக்கள் திசை திருப்பம் மேற்கொள்ளப்பட்ட நாடகமே ரிசார்ட் பதுதீன் மற்றும் அவரது சகோதரன் கைது. சித்திக் நாதீர் குறிப்பிட்டுள்ளார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாட் பதுதீன் அவர்கள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டமையானது மிகப்பெரும் கீழ்த்தரமான அரசியல் பழிவாங்கல் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் உயர்பீட உறுப்பினர் சித்திக் நதீர் தெரிவித்துள்ளார். புனித நோன்பு காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த கைதானது மனிதாபிமானம் உள்ள இவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று விடுத்துள்ள விசேட அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இலங்கை முஸ்லிம்கள் ஒருபோதும் தீவிரவாதத்தை ஆதரித்தது இல்லை. தற்போதைய நீதியமைச்சரின் கருத்தை பார்க்கின்ற போது சந்தோஷமாக உள்ளது. ஏனெனில் இந்த நாட்டில் வாழ்கின்ற முஸ்லிம்களில் 99.9% இந்த நாட்டுக்கு விசுவாசம் உடையவர்களாக உள்ளார்கள். 1% மாத்திரமே பயங்கரவாத ISIS என்ற அமைப்புடன் தொடர்பட்டிருக்கலாம். இவ்வாறு இருக்கும் முஸ்லிம் சமூகத்தை பயங்கரவாதத்துடன் ஒப்பிட வேண்டாம் என்று ஊடக வாயிலாக நீதியமைச்சர் கூறியுள்ளார் என்றால் முன்னாள் துறை முகங்கள் கப்பல் துறை பிரதியமைச்சரும் மக்கள் காங்கிரஸ் தேசிய அமைப்பாளருமான அப்துல் மஃப்ரோக் இதனை குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய நூல்கள் இறக்குமதி செய்ய புதிய விதிகள் அமுல். புதிய விதிகளுக்கு அமைவாக இறக்குமதி செய்வதற்கு முன்பு அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்ற முன் அனுமதியின்றி இஸ்லாமிய நூல்கள் இறக்குமதி செய்ய முடியாது. விபச்சார வர்த்தகம் இல்லாமல் நாடு முன்னேறாது. டயானா கமகே. இலங்கையில் விபச்சாரத்தை சட்டபூர்வமாக அங்கீகரித்து அதற்கேற்ப நடவடிக்கைகள் மேற்கொள்வதனூடாக மாத்திரமே வெள்ளைக்காரர்களை கவரும் சுற்றுலா தளமாக இலங்கையை மாற்ற முடியும் என்கின்றார் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டயா கமகே. பொருளாதார திட்டம் தொடர்பில் மேலதிக விளக்கம் அளிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ள அவர் நாட்டை முன்னேற்றுவதற்கு சமயம் மற்றும் கலாச்சார தடையாக இருப்பதாகவும் இலங்கை தாய்லாந்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்து பௌத்த நாடாக இருக்கின்ற போதிலும் அங்கு விபச்சாரம் மிக பெரும் வர்த்தகம் என்று விளக்கம் அளித்துள்ளார். தொடர்ந்தும் அதிகரித்து வரும் கடன் சுமையை குறைக்க அண்மை காலமாக டயானாக இவ்வாறு இரவு பொருளாதார திட்டங்கள் முன்வைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகள் மீண்டும் மூடுவது தொடர்பில் ஆலோசனைகள். நாட்டில் வைரஸ் தொற்று வேகம் அதிகரித்து வரும் நிலையில் பாடசாலைகள் மூடுவது தொடர்பில் இதுவரை எவ்வித முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என்றும் எதிர்வரும் திங்கள் இதுகுறித்து ஆலோசிக்கப் போவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார். வார இறுதியில் நாடு தழுவிய லாக்டவுன் எதிர்பார்க்கப்பட்டிருந்த போதிலும் அதற்கான அவசியம் இல்லை என்று இராணுவ தளபதி அறிவித்திருந்தார். எனினும் தினசரி வைரஸ் தொற்று விகிதம் அதிகரித்து செல்வதுடன் தற்சமயம் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 5017 விட உயர்ந்திருக்கின்றது. இந்த நிலையில் எதிர்வரும் திங்கள் இது தொடர்பில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. திகாரே தஸ்மினா முன்னெடுப்பில் உலர் உணவு விநியோகம். அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கும் தஸ்மினா அமைப்பின் முன்னெடுப்பில் ரம்லான் காலத்தில் உலருணவு விநியோக நடவடிக்கை இம்முறையும் இலங்கையில் இடம்பெற்று வருகின்றது. இந்த பின்னணியில் திகாரிய ஈமானிய அரபிக் கல்லூரியில் இவ்வாரம் இதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்றிருப்பதுடன் அண்மையில் ரத்னபுர மதராசாவில் இதுபோன்ற உலருணவு பொதிகள் விநியோகம் செய்யப்பட்டன. நாடாளுமன்றம் அல்லது அமைச்சரவையில் கை காண்பிப்பதன் மூலம் தீர்ப்பு என்றால் நீதித்துறை அவசியமா? நீதிமன்ற தீர்ப்பு குறித்த முடிவுகள் நாடாளுமன்றம் அல்லது அமைச்சரவையில் கை காண்பிப்பதன் மூலம் எடுக்கப்பட்டால் நீதித்துறை அவசியமா என்று மக்கள் விடுதலை முன்னணி கேள்வி எழுப்பியுள்ளது. ஜனாதிபதி ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகள் இருப்பதாக கூறுகின்றார். இவ்வாறு ஆணைக்குழுவில் உள்ள ஊழல்வாதிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சவால் செய்ய உரிமையில்லை என்றும் அனுரகுமார் திசநாயக்கா குற்றம் சுமத்தியுள்ளார்.
வடக்கில் வீட்டு திட்டங்களை பூர்த்தி செய்ய 7500 மில்லியன் ரூபாவை விடுவியுங்கள். பிரதமருக்கு சந்திரகுமார் கடிதம். கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு திட்டங்களை பூர்த்தி செய்வதற்கு வடக்கு மாகாணத்துக்கு மட்டும் 7500 மில்லியன் ரூபாய் நிதியுதவி தேவைப்படுகின்றது. எனவே இந்த நிதியினை படிப்படியாக விடுவித்து மக்களை நெருக்கடிக்குள் இருந்து மீட்க வேண்டும் என்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். நன்றி.